உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவா. தென்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே திருமுறை திருநெறிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 10 திருமுறையிலே திருமூலர் அருமையான கருத்துக்களை எல்லாம் நாம் வாழ்வாங்கு வாழ்வதற்கு உபயோகமாக தருகிறார். அவருடைய உபதேசங்களை நாம் பார்த்தோமானால் ஆசை என்பதை பற்றி பேசுகிறார். ஆசை என்பதே கூடாது என்று சொல்ல வருகிறார். எந்த அளவுக்கு போகிறான்னு சொன்னால், சாதாரணமாக உலகப்பொருள் மேலே நாம் ஆசை வைக்கக்கூடாது, ஆனால் ஈசன் மேலே ஆசை வைப்பது உண்டு. எனக்கு பிடித்த கடவுள், எனக்கு பிடித்த இறைவன் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அதிலே கூட இந்த ஆசை என்பது கூடாது என்று சொல்லுகிறார். ஆனால் ஒரு கருத்தை நாம் உணர வேண்டும். பற்றுக பற்றத்தான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்கு என்ற குறளை பார்க்கிற பொழுது, பற்று அல்லாமல் இருக்கிற இறைவனை நாம் பற்றுகிறோம். எதனாலே பற்றுகிறோம்னு சொன்னால், உலக விஷயங்களே பற்று இருக்கக்கூடாது என்பதற்காக பற்றுகிறோம். ஆனால் அவன் யார் என்றால் பற்றற்றவன். நீங்கள் இறைத்தன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் பற்றற்ற நிலைக்குத்தான் வர வேண்டும், ஆசை அறுத்த நிலைக்குத்தான் வர வேண்டும். அதைத்தான் இங்கே ஆசை அருமீன்கள் என்று குறிப்பிடுகிறோம். இப்போ ஒரு விறகு சுள்ளி கட்டு ஒன்று இருக்கிறது, அந்த கட்டு கட்டப்பட்டிருக்கிறது, அந்த கட்டை அவிழ்க்க முடியவில்லை. ஒருவராலே அவர் ஒரு பெரிய இடத்துல போய், ஐயா இந்த சுள்ளி கட்டு என்னாலே அவிழ்க்க முடியவில்லை என்று சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார், ஐயா நீங்கள் ஒன்று செய்யுங்கள், ஒரு கயிறை எடுத்து அதுக்கு பக்கத்தில் இறுக்கமாக கட்டுங்கள், முடிச்சு போடாதீர்கள், இறுக்கமாக நெருக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்படியா என்று அவர் என்ன செய்தார், இன்னொரு கயிறை எடுத்து அந்த சுள்ளிக்கட்டை நெருக்கமாக இழுத்தார். இப்போ என்னாகிவிட்டது, அந்த முதல் கட்டு தளர்ந்து விட்டது, அதை வெகு சுலபமாக எடுத்து விட்டார். இப்போது இதை முடி போடாமல் இருப்பதனாலே இதையும் நீக்கிவிட்டார். இப்போ இதை முடி போட்டால் இதை நீக்க முடியாது. இப்பொழுது உலகப்பற்று என்கிற ஒன்றை அவிழ்ப்பதற்காக இறைப்பற்று என்று ஒன்று போடுவோம். ஆனால் இறைவனை அடைய வேண்டும் என்று வருகிற பொழுது பற்றையும் விட்டு விடுகிறோம். அதனால் ஆசை அருமீன்கள் என்று சொன்னார். அதிலே ஒரு குறிப்பு சொன்னார், ஈசனோடாயினும் ஆசை அருமீன். இந்த ஈசனோடாயினும் என்பதிலே பல விஷயங்களை நம்ம சிந்திக்க வைக்கிறார். ஈசனோடாயினும் என்று சொன்னால் ஒரு நிலை வரும். நீங்கள் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து யான் எனும் செருக்கற்று இறைவனோடையே இருக்க ஒன்று நினைப்பீர்கள். ஆனால் இந்த உயிருடைய இயல்பு என்னவென்றால், இறைவனுக்கு அருகிலே போய்விட்டாலும் கூட கொஞ்சம் ஆணவ மலத்தோடு இருப்ப தன்மை உண்டு. ஆணவ களிம்பு என்று சொல்லும்பொழுது செம்பில் களிம்பு என்பார்கள். இப்போ கூட வீட்டில் பார்த்தோம்னால் செப்பு பாத்திரங்களை பூஜைகளுக்காக பயன்படுத்துவது உண்டு. இப்போ வெள்ளிக்கிழமை பூஜைன்னு சொன்னால் வியாழக்கிழமை அன்றைக்கு மாலையிலே அதை அழகாக எடுத்து நன்றாக தேய்ப்பார்கள், பழ 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 என்று தேய்த்து வைப்பார்கள். ஆனால் காலையிலே பார்த்தோமானால் லேசாக அதில் பச்சை படரத் தொடங்கிவிடும், செம்பில் களிம்பு போல. என்னதான் இந்த உயிரானது இறைவனை சேர வேண்டும் என்று அருகிலே போனாலும் கூட அதற்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஆணவ களிம்பு என்பது கொஞ்சம் அதனுடைய உருவத்தை காட்டத் தொடங்கிவிடும். ஈசனோடு இருக்கிற பொழுது கூட ஆசை ஒரு சில சமயத்திலே வந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்திரன் இருந்தான், இந்திரன் எப்பொழுதுமே தேவலோக தலைவனாக இருக்கிறவன் இறைவனோடையே இருப்பான், அப்படிப்பட்ட வாய்ப்பு அவனுக்கு இருந்தது. இப்போ கந்த புராணத்தில் பார்க்கிற பொழுது முருகப்பெருமான் தலையாத்திரையாக புறப்பட்டு வருகிறார். அந்த முருகப்பெருமானோடு இந்திரனும் வருகிறான். திருச்செந்நல்லூர் என்கிற ஊருக்கு வருகிற பொழுது அங்கே தன்னுடைய தந்தைக்காக ஒரு அருமையான கோயிலை எழுப்புகிறான் முருகப்பெருமான். வெளியிலே உட்கார்ந்து கொண்டிருந்த இந்திரனுக்கு திடீரென்று தன்னுடைய மனைவியுடைய நினைவு வருகிறது. மனைவியுடைய நகைகளை எல்லாம் பார்த்தவுடனே அவளை பற்றி நினைவு வந்து விடுகிறது, ஆசையிலே மூழ்கி விடுகிறான். இப்பொழுது முருகனுக்கு அருகிலே இருக்கிறான்,
முருகனோடே இருக்கிறான் ஆனா இவனுக்கு ஈசனோடு இருந்தாலும் கூட ஆசை வந்து விட்டது அதனால அந்த ஆசை அவன் அறுத்து இருக்க வேண்டும் அவன் நினைத்து உடனே மனம் திருந்தி உடனே சொல்றான் அடடா முருகப்பெருமானோடு இருக்கிற போதே எனக்கு இப்படி ஆசை வந்து விட்டது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலையிலே தொண்டு செய்து வருகிறார் ஆலால் சுந்தரர் என்று சிவபெருமானைப் போலவே வடிவும் கொண்டவர் இவருடைய தொண்டு என்னவென்றால் திருநீற்று பாத்திரத்தை ஏற ஏந்தி இருக்க வேண்டியது அதே நேரத்திலே காலையிலே மலர்களை பறித்து இறை வழிபாட்டுக்காக சேமித்து வைப்பது இதெல்லாம் அவருடைய தொண்டாக இருந்தது இப்படி தொண்டு செய்து கொண்டிருக்கிறார் இறைவனோட இருக்கிறார் அப்படி இருந்து வெண்ணாயிற்று அம்பிகையினுடைய சேடிகள் ரெண்டு பேர் வருகிறார்கள் கமலினி அணிந்ததே என்று அவர்கள் மீது இவர் ஆசை கொள்ளுகிறார் இப்போ ஈசனோடு தான் இருக்கிறார் அவர் ஆசை வருகிறார் அதனால் இது உயிருடைய இயல்பு என்னவென்றால் ஆசைப்படுவது ஆசைக்கு உட்படுவது அது அவனுடைய கருணையினாலே தான் இந்த ஆசையிலிருந்து நாம் நீங்க வேண்டும் அதாவது ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் உலகப் பொருள் மீது இருக்கிற ஆசையை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிட வேண்டும் இறைவனுக்கு அருகிலே போக போக இந்த ஆசையை நாம் விட வேண்டும் இப்போ ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்னால் சில சமயத்தில் என்னாகும் ஈசனோடு ஒரு செயலை செய்கிற பொழுது இந்த உயிருக்கு ஆசை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது பாருங்கள் இறை வழிபாடு செய்கிறார் இப்போ இறைவனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் உடனே சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் பார் இப்போ சங்கல்பம் செய்து கொள்ளு என்றால் நம்ம என்ன சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பெயர் நம்முடைய நட்சத்திரம் நம்முடைய ராசி நம்முடைய குலம் இதெல்லாம் சொல்ல வேண்டும் இறைவனுக்கு நம்முடைய முகவரி தெரிவிக்க வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இப்போ இறைவனுக்கு நம்முடைய முகவரி எதற்கு அவனுக்கு நம்மை நன்றாக தெரியும் இருந்தாலும் நம்முடைய மனதிலே ஒரு ஆசை இருக்கிறது என்னுடைய பெயரெல்லாம் சொன்னால் அது அங்கே இறைவனுடைய செவியிலே போய் விழும் அவன் கவனிப்பான் என்று ஆனால் சங்கல்பம் செய்யும்போது என்ன செய்கிறோம் என்னுடைய ஆசையை நீ பூர்த்தி செய்ய வேண்டும் இஷ்டகாமியா பூர்த்தி என்னுடைய ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம் ஆசையே கூடாது என்பதைத்தான் திருமணம் சொல்கிறோம் அப்பொழுது கூட காமியம் என்று ஒன்றை நாம் செய்யக்கூடாது அதாவது ஈசனை தியானிக்கும் பொழுது அதனோடு இந்த ஆசைகளை இணைத்து விடக்கூடாது காமியம் செய்து காலம் கழியாதே என்பார் அப்பர் வரும் அருணகிரியார் கூட இந்த கருத்தை சொல்கிற போது அழகாக சொல்லுவார் காமியம் என்பதிலேயே நம்முடைய காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம் காமியத்திழைந்து இளையாதே காலல் கைப்படிந்து மடியாதே ஓமெழுத்தில் அல்வு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே காமியத்தழுந்தி இளையாதே எதை ஒன்று செய்தாலும் ஆசைப்பட்டு செய்து இந்த ஆசையினாலே பிறப்பரு அவாயினும் பிறப்பு என்பதனாலே ஆசையினாலே மீண்டும் பிறப்பு என்பதை நாம் உணர வேண்டும் அப்போ ஆசைப்பட்டு விட்டோமானால் மீண்டும் பிறக்க வேண்டும் மீண்டும் பிறப்பது என்றால் இறைவனோடு சேர்வது எப்படி அதனால்தான் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் நீ செல்ல வேண்டிய பாதை ஈசனை அடைய வேண்டும் என்று பாதை அதற்கு தடையாக இருப்பது ஆசை ஆசை என்று வந்துவிட்டால் அங்கே இறைவனை நோக்கி செல்வது என்பது தடைப்பட்டுவிடும் நாம் கோயிலுக்கு போகிற போது பாருங்கள் நிறைய ஆசைகளை சுமந்து கொண்டே போ இறைவனுக்கு முன்னால் நின்று கொண்டு எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறோம் நம்முடைய ஆசை எல்லை மீது வந்து கொண்டே இருக்கிறது அவனத்திலே நம்முடைய வேண்டுகோளை எல்லாம் விடுத்து கொண்டிருக்கிறோம் சில சமயங்களில் இது வெறும் ஆசையாக இல்லாமல் பேராசையாக கூட வந்து விடுது அப்போது இறைவன் சிரிக்கிறான் இதற்காக ஆலயத்திற்கு வந்தான் ஆசைகளை எல்லாம் பலிபீடத்திலே விட்டுவிட வேண்டாம் அல்லவா ஆலயத்துக்கு நம்ம நுழைகிற பொழுதையே அங்கே பலிபீடம் இருக்கிறது துஜஸ்தம்பம் இருக்கிறது அதாவது அங்கே கொடிக்கம்பம் இருக்கிறது பக்கத்திலே பலிபீடம் இருக்கிறது நந்திதேவர் இருக்கிறார் நாம் போகிற பொழுதே நம்முடைய ஆசைகளை எல்லாம் அந்த பலிபடத்திலே போட்டு விட வேண்டும் பிறகு எப்படி நந்தியானது இறைவனையை பார்த்து கொண்டிருக்கிறதோ அதே போல இந்த பசுவானது பதியே பார்க்க வேண்டும் நாம் இறைவனையே நினைக்க வேண்டும் அவனையே அடைய வேண்டும் அதில் கூட ஆசை இல்லாமல் அடைய வேண்டும் இப்படி இருக்கிற பொழுது நாம் என்ன செய்கிறோம் இறைவனுக்கு செய்யப்படுகிற பூஜையை கூட காமிய பூஜையாக செய்கிறோம் அது திருமூலருக்கு ஒப்பு இல்லை ஆனால் என்ன சொல்கிறார் ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள் இந்த ஆசை என்பது ஒரு விதையாக இருக்கிறது ஆசை என்கிற விதை வந்துவிட்டால் அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்து விடுகிறது
மீண்டும் பிறப்புக்கு அது காரணமாகி விடுகிறது. அதனால மேலான ஒரு தியானத்திற்கு போக வேண்டும்னு சொன்னால் அடிப்படையாக இருக்கிற ஆசையை விட்டுவிட வேண்டும். இப்போ மேலான தியானத்துக்கு வருகிறார். மேலான இடம் என்பது சுத்த ஜாக்ரம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நமக்கு பார்த்தோம்னால் சாதாரணமாக மூணு நிலைகள் இருக்கின்றன. விழிப்பு நிலை என்று இருக்கிறது ஜாக்ரம், அடுத்தது கனவு நிலை என்று இருக்கிறது, அடுத்தது மூன்றாவது பார்த்தோமானால் ஆழ்ந்த உறக்க நிலை என்று ஒன்று இருக்கிறது, கனவு இல்லாத ஆழ்ந்த உறக்க நிலை. இது சாதாரணமாக நாம் வாழ்க்கையிலே பார்க்கும். நாம் காலையிலே வேலை செய்கிறோம், பணிக்கெல்லாம் போகிறோம், வீட்டு வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், தொலைக்காட்சி பார்க்கிறோம், பேசுகிறோம், நிறைய செய்திகளை எல்லாம் கேட்கிறோம். இவையெல்லாம் என்ன நடக்கின்றன என்பது நாம் தெரிகின்ற வகையில் நடந்து கொண்டிருக்கின்றன. இதுக்கு ஜாக்ரத் என்று பேர், அதாவது விழிப்பு நிலை என்று பேர். பிறகு இரவிலே தூங்கப் போகிறோம். நாம் இரவிலே உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய எண்ணங்கள்லாம் கனவுகளாக வருகின்றன. இப்போ நாமே அந்த கனவுலே வருவோம். நாமே ஒரு பெரிய காரில் போகுது போல கனவுலே வரும். அந்த காரில் இருப்பதும் நாம் தான், கனவு கண்டு கொண்டிருக்கிற தூங்கிக் கொண்டிருக்கிறோம் நாம் தான். இப்போ ஒரே ஆள் அங்கேயே வருவது போல தெரிகிறது. இது கனவு நிலை என்று சொல்லுவோம். சில சமயங்களில் ஆழ்ந்த உறக்கம் என்று ஒன்று வரும். அந்த ஆழ்ந்த உறக்க நிலையிலே கனவுகள் இருக்காது, என்ன நடந்தது என்று தெரியாது. அதாவது ஒரு இறந்த பிணத்தை போலன்னு சொல்வார். இந்த உறக்கம் என்பது கூட ஒரு இறப்பை போலத்தான், உறங்குவது போலும் ஷாக்காடு. திடீரென்று எழுந்து பார்த்தால் என்ன நடந்தது என்று தெரியாது, ஓஹோ இவ்வளவு நேரம் தூங்கி விட்டுரும் என்று ஆழ்ந்த உறக்க நிலைக்கு வருகிறார். இந்த ஆழ்ந்த உறக்க நிலையும் தாண்டி வந்திருக்கிறது, அது துரியம் என்று இந்த உடம்பு என்பதையே மறந்து விடுகிற நிலை. அதன் மேலே சமாதி என்று துரிய அதீத்தம் நிலைக்கிறது. இவளை பரமஹம்சர்களை நாம் சொல்லுவோம். இந்த நிலையை அடைந்தவர்களே பரமஹம்சர். இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர், சதாசிவ பிரம்மேந்திராள் பரமஹம்சர், இவரெல்லாம் இந்த உடம்பு என்பதை விட்டவர்கள். அவர்களுக்கு உடம்பு என்கிற உணர்வே இருக்காது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அம்பிகை பற்றி பேசிக்கொண்டிருப்பார், அம்மா என்பார், திடீர்ந்து விழுந்து விடுவார். அவர் இறந்த உடலை போலத்தான் அவருடைய உடம்பு இருக்கும். அதே போல தான் சதாசிவ பிரம்மேந்திரா இந்த உடம்பு என்பதையே மறந்து விட்டு அவர் பாட்டு போய் கொண்டிருப்பார். ரமணர் கூட அப்படிப்பட்ட நிலையை அடைந்தார் என்றெல்லாம் சொல்வார். இப்படி இந்த உடம்பு என்பதை மறந்துவிட்ட நிலை சமாதி நிலை என்று ஒன்று உண்டு. இந்த நிலைகளையெல்லாம் நாம் பார்க்கிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறை நிலைக்கு நம்மை உயர்த்துவதற்கு இந்த நிலைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த காலம் என்ற ஒன்றை சிவயோகிகளாக இருக்கிற ஜீவன் முக்தர்கள் பரமஹம்சர்கள் கருதுவது இல்லை என்று சொல்வார். இப்போ நமக்கெல்லாம் ஒரு காலம் இருக்கிறது, 2 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இவ்வளவு நேரம் ஆயிற்று என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். கையில் கடிகாரத்தை வைத்துக் கொண்டு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த காலம் என்பதே உணர்வு இல்லாமல் காலத்தை வென்றவர்கள் சிவயோகிகளாக இருப்பார். சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார், மறிப்பார் வெறும் கர்மிகளே என்று அருணகிரியார் சொல்லுகிறார். இப்போ காலத்தை வெல்லு என்றால் அர்த்தம் காலம் கடந்த பிரம்மமாக மாறுதல், மேலான இடமாகிய சுத்த ஜாகிரதத்திலே பிரம்ம நிலையை அடைதல். அப்போ இருக்கிற பொழுதையே அந்த பிரம்ம நிலை அடைவதற்கான ஒரு அருமையான வழி திருமூலர் நமக்கு சொல்லியிருக்கார். அதுக்கு என்ன வேண்டுமா, அடிப்படையே இந்த காலம் என்கிற மரம் வளராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மரம் வளர்வுக்குரிய விதையே இல்லாமல் செய்து விடுங்கள். வித்தை கெடுத்து, இப்போ வித்து என்று சொன்னால் எதனாலே இந்த காலம் என்கிற மரம் வளர்கிறது, பிறப்பு என்கிற மரம் வளர்கிறது என்று யோசித்து பார்த்தால் 2 விதைகள் இருக்கின்றன. ஒரு விதைக்கு ஆசை என்று பெயர், மற்றொரு விதைக்கு வினை என்று பெயர். இந்த வினை ஆசை என்கிற வித்து தான் காலமாகிய பிறப்பாகிய மரமாக வளர்ந்து விடுகிறது. அதனாலே இந்த ஆசை ஒன்று இல்லாமல் இருக்க வேண்டும், வினை என்று ஒன்று இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற நிலைக்கு வந்து விட்டோமானால் இது பெரிதாக அளவுக்குரிய வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் என்ன சொல்கிறார், வித்தை கெடுத்து புலன்களை எல்லாம் நெறிப்படுத்தி புலன்கள் என்கிற உணர்வையே விட்டு இந்த உடம்பு என்கிற உணர்வை விட்டு விட்டு முழுமையாக பரமஹம்ச நிலைக்கு போகிற பொழுது மீண்டும் பிறவாத ஒரு நிலைமைக்கு வருகிறது என்று குறிப்பிடுகிறார். வித்தை கெடுத்து வியாக்கிரத்தே மிக சுத்த துரியம் பிறந்து துடக்கு அற ஒத்து புலன் உயிர் ஒன்றாய் உடம்போடு
செத்திட்டிருப்பார் சிவயோகிகளே. இந்த நிலைக்கு எப்படியெல்லாம் உயர வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பெரிய புராணத்தை படித்தோமானால் இறைவனுடைய அருள் அந்த அடியார்களுக்கு எப்படியெல்லாம் வருகிறது என்பதை பார்த்தோம்னால் நமக்கு சில விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கின்றன. ஆனால் இந்த ஆச்சரியத்தெல்லாம் இறைவனே சோதனைகள் கொடுத்து வெளிப்படுத்தி காட்டுகிறான். இப்ப நம்ம திருநீலகண்டரை எடுத்துக்கொண்டோமானால் தீண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டம் என்று ஒரு வார்த்தை சொன்னார் அவருடைய துணைவியார். எம்மை என்று சொன்னதுனாலே இனிமேல் நான் இந்த பெண்களை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருப்பேன் என்று ஒரு பெரிய வைராக்கியத்தோடு இருந்தார் திருநீலகண்ட நாயனார். இப்போ ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள், கணவன் மனைவி இருவர் தான். ஆனால் புலன்களை எல்லாம் வென்று மிக உயர்ந்த நிலையிலே கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட இல்லற வாழ்க்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இளமையாக இருந்து கொண்டிருக்கிற ஒருவர் இந்த சின்ன வயதிலே கூட புலனைந்தும் அடங்கி அழகாக இறைவன் நோக்கி செலுத்தி ஐம்புலன்களில் மிக்கவராக விளங்குவது என்பது ஒரு சாதாரண செயல் இல்லை, இது ஒரு பெரிய சாதனை. இந்த சாதனையை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த நினைத்துத்தான் சிவபெருமான் ஒரு ஓட்டை கொடுத்து இவருக்கு சோதனை வைக்கிறார். கடைசியில் சொல்லுகிற பொழுது எல்லோருக்கும் முன்னால் சொல்ல வேண்டிய நிலை வந்து விடுகிறது. அப்பொழுது திருநீலகண்டர் சொல்லுகிறார், ஒரு சபதத்தினாலே நான் என் மனைவியை தொடுவதில்லை என்று. ஆஹா, இவ்வளவு நாட்கள் இப்படி ஒரு இல்லற வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் என்பதை அப்பொழுதுதான் எல்லோரும் உணர்கிறார்கள். இந்த சாதனை ஐம்புலனின் மிக்கீர் என்று இறைவனே அழைத்து வெளிப்படுத்தி காட்டினார் என்று சொன்னால் அந்த சாதனைக்கு உள்ளே என்ன இருக்கிறது? இறைவனுடைய கருணை இருக்கிறது. அதைத்தான் இங்கே திருமூலர் சொல்லுகிறார், இறைவனுடைய கருணையினாலே பசு கர்ணங்கள் பதி கர்ணங்களாக மாறும். இப்போ கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டோமானால் அவர் வேட்டைக்கு போகிறார். வேட்டைக்கு போகிற இடத்திலே அவர் கூட வந்த நாணன் காடன்லாம் சொல்லுகிறார்கள், இந்த மலைக்கு மேலே ஒரு கோயில் இருக்கிறது, அங்கே அழகான காட்சிகளை பார்க்கலாம் என்று நண்பன் சொல்லுகிறார். இப்பொழுது இவருக்கு என்ன தோன்றுகிறது? நல்ல காட்சிகளை காணலாம் என்று சொல்லுகிறாரே, ஒரு குருநாத நிலையிலே இருப்பது போல இவருக்கு தோன்றியிருக்கிறது. உடனே அங்கே போய் நான் பார்க்கலாம் என்று மலைக்கு மேலே ஏற தொடங்குகிறார். சேக்கிழா பெருமான் சொல்லுகிறார், இறைவனுடைய கருணை எப்படி இருக்கிறதாம், காலத்தி மலையிலே இந்த தின்னன் என்கிற வேடன் ஏற தொடங்கிய உடனேயே பசு கர்ணங்கள் எல்லாம் பதிகர்ணங்களாக மாறுகின்றன. அதாவது மனிதனுடைய தன்மைகள் எல்லாம் தெய்வத்தன்மையாக மாறுகின்றன. அப்ப மனிதன் என்கிறவன் தெய்வமாகிற நிலைக்கு வருவது இறைவனுடைய கருணையாலே அமைகிறது என்பதை இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். அதனால மூன்று விஷயங்களை இவர் இங்கே நமக்கு விளக்கி சொல்கிறார். ஒன்று என்ன சொல்கிறார், சிவஸ்வரூபமாக எல்லாவற்றையும் பார்த்து எல்லாவற்றையும் பிரம்மமாக பார்த்தல். சதாசிவ பிரம்ம என்றால் இப்படித்தான் பார்த்தார், இப்படித்தான் நம்மை பார்க்க சொன்னார். கிம்பஜனீயம் கிமவஜனீயம் கிம் ரஜனீயம் கிமரஜனீயம் சர்வம் பிரம்மமயம். எது அனுபவிக்கிறதோ எது அனுபவிக்கப்படுகிறதோ கிம் போக்தவ்யம் கிம போக்தவ்யம், பார்க்கிறது பார்க்கப்படுவது எல்லாமே பிரம்மம்தான். இப்படி ஒரு பிரம்மம் என்பதை உணர்ந்து விட்டோமானால் அந்த பிரம்ம நிலைக்கு நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும். அதனால முதல்ல என்ன சொல்கிறார், சர்வம் பிரம்மமயம் என்று எல்லாவற்றையுமே சிவஸ்வரூபமாக பார்ப்பது என் நிலைக்கு நாம் வந்துவிட வேண்டும். அப்படி வந்து விட்டோமானால் சிவசித்தரில் சொல்லப்படுகிற ஜீவன் முக்த நிலைக்கு வரலாம். சிவகாம் தன்மை எய்து எங்கும் நீக்கமான நிற்கின்ற தன்மை, அகண்டமும் சுகவடிவமாம் சிவசமயம் என சுகந்தனை காண்பதுதான் சிவஸ்வரூபம் சிவரூபம். இதை சிவானந்த போத சாரம். இரண்டாவது அவர் சொல்கிறார், அதாவது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை ஈசன் செயலாகவே பார்ப்பது, அதை சிவ தரிசனம், எல்லாம் சிவன் செயல் என்று யாவற்றையும் பார்த்து கொன்றது. இந்த ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும். எந்த ஒரு செயல் நடந்தாலும்
அது இறைவனாலே செய்யப்படுகிற செயல், ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்யப்படுகிற செயல். அதனாலே நன்மைதான் இருக்கும் என்றால் இறைவனை பொறுத்தவரையிலே இந்த ஜீவனுக்கு நன்மை செய்ய வேண்டும்தான் என்ன வழிய, அவன் ஒருபொழுதும் ஜீவனுக்கு தீமை செய்ய மாட்டான். அதனால் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்கிற உணர்வு வேண்டும், எல்லாம் ஈசன் செயல் என்கிற உணர்வு வேண்டும். என் செயலாவது யாதொன்றும் இல்லை, எல்லாம் இறைவன் செயல். அதே நடக்க நடப்பது எல்லாமே நன்மைக்குத்தான் நடக்கும். இதில் ஏதோ நன்மை இருக்கிறது எங்கும் நம்பிக்கை இருக்க வேண்டும். எங்கும் கலந்த இறைவன் ஐந்து தொழிலையும் அங்கங்கு அறிவது அரும் சிவதரிசனம். எல்லாம் இறைவன் செயலாக இருக்கின்றன என்று உணர வேண்டியது மனிதனுடைய தன்மை. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று பாடுகிற பாரதியார் எல்லாவற்றையும் இறைவன் செயலை பார்க்கிறார். இதை நம்ம பார்க்க கற்றுக்கணும். இப்படி கற்றுக்கொண்டோமானால் சிவசித்தர்கள் சொல்லுகிற ஜீவன் முக்தி நிலைக்கு நாம் போகலாம். அடுத்து ஒன்று சொல்லுகிறார், மூன்று காலங்களிலும் உண்மை உணர்தல். அதாவது இறந்த காலம் ஒன்று உண்டு, ஒன்று நடந்தது, இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது அதை நாம் நிகழ்காலம் சொல்கிறோம், இனிமேல் நடக்கப் போவது என்பதை எதிர்காலம் என்று சொல்கிறோம். என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியும், ஆனால் நடந்ததை இப்பொழுது நம்மாலே மாற்ற முடியாது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற செயல் இருக்கிறதே அதுதான் நம் கையில் இருக்கிறது. இந்த நடந்து கொண்டிருக்கிற செயலும் கூட இறைவன் செயல் என்று நாம் சென்னினோமானால் இதனோடையே நாமும் போய்கொண்டிருக்கலாம். இதனாலே பாதிப்பு எதுவும் இல்லாமல் நமக்கு இருக்கும். இனி நடக்கப் போவது எல்லாம் நிச்சயமாக என்ன நமக்கு தெரியாது, நாளை நடப்பது என்ன நமக்கு இன்றைக்கு எப்படி தெரியும், அதுவும் இறைவன் செயல்தான். அதை நன்றாக இறைவன் நடத்துவான் என்கிற உணர்வு நமக்கு இருந்தோமானால் உலக விஷயங்களிலே நம்ம ஈடுபட்டு இறை சிந்தனையிலிருந்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்காது. ஒரு அரசன் இருந்தான், அந்த அரசனுக்கு ஒரு நண்பன். ஒரு நாளைக்கு அரசன் எடுத்து கொண்டிருந்தான், காலையிலே ஒரு பெரிய பழத்தை எடுத்து நறுக்கினான். திடீரென்று இந்த கத்தியானது விரலே பட்டு விட்டு ரத்தம் வந்தது. இந்த பக்கத்தில் இருந்த தோழன் சொன்னான், எல்லாம் நன்மைக்கே என்று. உடனே ராஜாவுக்கு கோபம் வந்து விட்டது. என்னுடைய கையை வெட்டி கொண்டு வந்துட்டேன், ரத்தம் வருகிறது, எனக்கா இவன் கவலைப்படாமல் நன்மைக்கேன்னு சொல்லுகிறானே, இவனை கொண்டு போய் சிறையிலே போடுங்கள் என்றான். சேவகர்கள்லாம் இவனை சிறைக்கு அழைத்து கொண்டு போகிறபோதே இவன் சொல்லிக்கொண்டே போனான், எல்லாம் நல்லதுக்கே என்று. இவனை கொண்டு போய் சிறையில் அடைத்து விட்டார்கள். அன்றைய தினம் இந்த அரசன் வேட்டைக்கு போக வேண்டிய நாள். அதனால் என்ன செய்தான், வைத்தியரை அழைத்து கையில் ஒரு கட்டை போட்டுக்கொண்டு வேட்டைக்கு புறப்பட்டான். வேட்டைக்கு போன இடத்துல இந்த மன்னன் தனியாக மாட்டி கொண்டு விட்டான். நரபலி தருகின்ற காப்பாளிகள் என்கிறவர்கள் இவனை அழைத்து கொண்டு போய் விட்டார். காளிக்கு முன்னால் நிறுத்தி வைத்து இவருக்கு நரபலி கொடுக்க போகிறார். அப்படி நரபலி கொடுக்கிற நேரத்திலே பூசாரி அழைத்தார். பூசாரி வந்து சொன்னால்தான் அந்த நரபலி காளிக்கு தரலாம். பூசாரி வந்து பார்த்து விட்டு, இந்த உடம்பு நரபலிக்கு ஏற்றதில்லை, இது ஏற்கனவே காயம்பட்ட உடம்பு, அங்கிருந்து ரத்தம் வெளியேறிவிட்டது, ஆயினாலே இந்த மன்னனை நரபலி கொடுக்க முடியாது என்று விட்டு விட்டான். மன்னனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பார்த்தாயா, கையிலே வெட்டி கொண்டது நல்லதுக்கு என்று நண்பன் சொன்னானே, இப்போதுதான் புரிகிறது ஏன் சொன்னான் என்று நேராக அரண்மனைக்கு வந்த உடனே தன்னுடைய நண்பனை சிறையிலிருந்து வெளியே அழைத்து கொடு சொன்னான். அந்த தோழன் வந்தான். வந்த உடனே, அப்பா நீ சொன்னது சரியாக இருக்கிறது, எல்லாம் நன்மைக்கு என்று சொன்னாய், நல்ல வேலையாக நான் தப்பித்தேன் என்றான். உடனே கேட்டான் நன்மை பார்த்து, அது சரியப்பா, நீ சிறைக்கு போகிற பொழுது எல்லா நன்மைகளை சொல்லி கொண்டு போனாயே, அது ஏன் என்று கேட்டான். பின் என்ன, நான் சிறைக்கு போகலை என்றால் உன்னோடு நான் காட்டுக்கு வந்திருப்பேன், உன்னுடைய உடம்பிலே தான் காயம், உன்னை விட்டு விட்டார்கள், ஆனால் உனக்கு பதிலாக என்னை எடுத்து கொண்டு போய் அங்கே பலியிட்டிருப்பார்கள், அதனால் நான் பிழைத்தேன் என்றான். இது கதையாக இருந்தாலும் கூட நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு தான் நடக்கின்றன, அதையெல்லாம் இறைவன் செயல்கள், நாம் வெறும் கருவிதான் என்கிற உணர்வு இருந்தால் நாம் இப்படியெல்லாம் கவலைப்பட மாட்டோம். பகவத்கீதை என்கிற உபதேசம் கண்ணன் பண்ணுகிற பொழுது கூட அர்ஜுனன் நிலையை தெளிவாக விளக்குகிறார். அர்ஜுனன் தான் செய்ய நினைத்துக் கொண்டிருக்கிறான், தான் ஏதோ சண்டை போட போவதாக, தன்னுடைய எதிரிகளாக இருக்கிறவரெல்லாம் தனக்கு சொந்தக்காரர்கள் என்று நான் எனது என்கிற அகங்கார மமகாரங்களை மொழி இருக்க பொழுது எல்லாம் உன்னுடைய செயல் இல்லை, எல்லாம் இறைவன் செயல் என்பதை கண்ணன் உணர்த்துவதாக நாம் பகவத்கீதையிலே பார்க்கிறோம். ஆயினாலே இங்கே சிவஸ்வரூபம், சிவ தர்சனம், கால உணர்வு இதெல்லாம் வைத்து அழகாக பேசுகிறார். இருந்தார் சிவமாகி எங்கும் தாமாகி
இருந்தார் சிவன் செயல் யாவையும் நோக்கி இருந்தார் முக்காலத்து இயல்பினை குறித்து அங்கு இருந்தார் இழவு வந்து எய்திய சோம்பே. தற்போதம் கெட்டு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு செயலத்திற்கு நிலைக்கு வர வேண்டும் என்பதை திருமூலர் எடுத்து எம்பியிருக்கிறார்.